ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இது மாதிரி சார் இந்த வீடியோவை தமிழில் போட முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ வந்து எஸ் பேங்க் பற்றி தமிழில், ஏன்னா இந்த விஷயத்தை நாங்கள் தமிழில் சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா போகணும்னு நினச்சோம். ஸோ அந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் தமிழ் நிறைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் கேட்கலாம், அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் கேட்கலாம். ஸோ முதல் விஷயம் என்னென்னா, நேற்றுக்கு நாங்கள் போட்டிருந்தோம் ஏன் வந்து எஸ் பேங்கோட ரிசல்ட் இன்னும் வரலை அப்படின்னு போட்டிருந்தோம். ஆக்சுவலா ஒரு வருஷத்துக்கு நாலு குவார்ட்டருக்கும் கம்பெனி நாலு தடவை ரிசல்ட் ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டோட்டலா ஒரு ரிசல்ட் இஷ்யூ பண்ணணும், ஆனுவல் ரிசல்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கா என்னன்னாச்சுன்னா, எஸ் பேங்கோட குவார்டர் தேர்ட் ரிசல்ட் இன்னும் இஷ்யூ பண்ணல அப்படின்னு நிறைய மக்கள் கேட்டிருந்தாங்க. நாங்க என்ன சொன்னோம்னா, இந்த ஃபண்ட் ரைசிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு 10,000 கோடி ரூபாய்க்கு, அதனால மேபி இஷ்யூ பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம். நாங்க சொன்ன மாதிரியே இன்னைக்கு எஸ் பேங்க் லிமிடெட் இருந்து நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எஸ் பேங்க் வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணல, அதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த இஜிஎம் மீட்டிங்கும் 10,000 கோடி ரூபாய் ரைஸ் பண்றதுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மெயினா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன சொல்றாங்க, பேங்க் இஸ் கரண்ட்லி எங்கேஜ் இன் கேபிட்டல் ரைசிங். அப்படின்னா என்ன மீனிங்னா, நாங்க வந்து இந்த பேங்க் கேபிட்டல் ரைஸ் பண்ணதுக்காக மெயினா இன்வால்வ் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வந்து நான் பைண்டிங் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஓஐ ஃப்ரம் செவரல் ப்ராமினன்ட் இன்வெஸ்டர்ஸ். திஸ் இன்க்ளூட் ஜேசி ஃபிளவர்ஸ், டைட்டன் பார்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஓஹா எல்எல்பி அண்ட் சில்வர் பாயிண்ட் கேபிட்டல். ஸோ இந்த நாலு கம்பெனி மெயின் கம்பெனிஸ் கிட்ட இருந்து பிட் வந்திருக்கு. ஸோ பேசிக்காக நீங்கள் இந்த இதை படித்தோன்னே என்னென்ன மீனிங் புரியுது நான் சொல்லிடுறேன், உங்ககிட்ட கரெக்டாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களுக்கு இப்போ வந்து கேபிட்டல் ஃபண்ட் ரைசிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த முக்கியமான விஷயத்துல எங்களுக்கு கிட்டத்தட்ட நாலு மெயின் இன்வெஸ்டர்ஸ் வந்து கிடைச்சிருக்காங்க. ஸோ நான் எங்களோட நண்பர்களுக்கு வந்து கேட்டாங்க, சார் அப்போ சிட்டாக்ஸ் குரூப், ஆக்சுவலாக முத முதல் சிட்டாக்ஸ் குரூப் இருந்துச்சு, அது என்ன சார் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நண்பர்களே இது கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இஜிஎம் போது என்ன இஜிஎம் ரிப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா, சிட்டாக்ஸ் டீல தனியாக கொடுத்துருப்பாங்க, 10,000 கோடி ரூபாய்க்கு தனியாக கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். அதே மாதிரி எல்லா ரேட்டிங் அப்டேட்ஸ்லையும் சிட்டாக்ஸ் டீல் தனியாக இருக்கும், மற்ற அப்டேட்ஸ் தனியாக இருக்கும். ஸோ இந்த நாலு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 10,000 கோடி ரூபாய் இப்போ ரைஸ் பண்ண போகிறாங்கல்ல, அது சம்மந்தப்பட்ட மட்டும்தான் அந்த நாலு கம்பெனி. தவிர சிட்டாக்ஸ் டீலுக்கு இப்போ பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா சிட்டாக்ஸ் டீல் வந்து ஒழுங்காக தான் போய்கிட்டு இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. ஸோ சிட்டாக்ஸ் டீல் பற்றி தெரியாதுங்கிட்ட சொல்லிடுறேன். ஆக்சுவலாக முத முதல்ல வந்துட்டு ஏர்வின் பிரைட்ஸ், அப்புறம் வந்து சிட்டாக்ஸ் குரூப் இருந்துச்சு. ஏர்வின் பிரைட்ஸ் வந்து தூக்கிட்டாங்க, ஏன்னா சரி வரல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு இல்லை. அதனால சிட்டாக்ஸ் மட்டும் $500 மில்லியன் மட்டும் இருக்கு. ஸோ அது தண்ணி இந்த நாலு பார்ட்டிஸ் வந்து 10,000 கோடி ரூபாய் கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் வந்து இதில் வந்து ரொம்ப களத்தில் இறங்கி இருக்கிறதுனால எங்க குவார்டர் ரிசல்ட் நாங்கள் வந்து 30 மார்ச் 2020 கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஆக்சுவலாக செபி ரூட்ஸ் படி ஒரு குவார்டர் ரிசல்ட் வந்து 45 டேஸ்க்குள்ள இஷ்யூ பண்ணுவோம் பாத்தீங்களா, அவங்க கொடுத்துருக்காங்க. திஸ் எக்ஸிஸ் அ 45 டேஸ் பீரியட் ஃப்ரம் த ரிலவன்ட் குவார்டர் அண்டர் த ரெகுலேஷன் ஆஃப் செபி. ஸோ செபி ரூல் படி ஒரு குவார்டர் ரிசல்ட்டை 45 டேஸ்க்குள்ள இஷ்யூ பண்ணி ஆகணும். ஆனால் எஸ் பேங்க் என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களுக்கு வந்து கேபிட்டல் ப்ராசஸ் போடுறதுனால எங்களால் வந்து ரிசல்ட்டை கொடுக்க முடியல, ஆனால் நாங்கள் அஷூர் பண்ணுறோம் மார்ச்சுக்குள்ளே நாங்கள் எப்படியாவது கொடுத்துருவோம் சொல்லிட்டு. ஸோ இந்த டீட்டெயில்ஸில் இதுதான் கொடுத்துருக்கு, இந்த ஒத்த இதுலையும் இதுதான் கொடுத்துருக்கு. ஸோ இதனால் ஷேரோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே போன வாரம் 10 நிமிஷம் விட எஸ் பேங்க் சொல்லிட்டு இருந்தேன், இந்த கேபிட்டல் ரைசிங் ப்ராக்ரஸ் முடிஞ்சா மட்டும்தான் அந்த ஷேரோட வேல்யூ மறுபடியும் ஏறும்னு சொன்னேன். ஸோ அதனால மக்கள் வந்து திடீர்னு 5 ரூபாய் இறங்கினா என்ன நீங்க சொல்லி நடக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நண்பர்களே கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, கேபிட்டல் ரைசிங் வந்து ஒரு சின்ன ப்ராக்ரஸ் கிடையாது. ஏன்னா அது ரொம்ப நாள் இழுக்கும், ஏன்னா நீங்க தப்பான இன்வெஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா பேங்கோட ஓவர் அண்ட் மேனேஜ்மெண்ட் போயிடும். ஸோ அதை ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்றதுக்கு கண்டிப்பா தேவைப்படுகிறது, இதோட டைம் கண்டிப்பா தேவைப்படும். மேபி இதுக்கு ஏன் இவ்வளோ டைம் ஆகுதுன்னா, அந்த ப்ரொமோட்டர் விட்டு போன பிரச்சனை, அப்புறம் லோன்ஸ் தப்பான ஆள் கொடுத்த பிரச்சனைனால இது கொஞ்சம் டிலே ஆகுது, தவிர இதுல வேற எந்த பிரச்சனை இப்ப இல்லை. அதுக்கப்புறம் இதோட இம்பாக்ட் ஷேர் பிரைஸ் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா, ஒரு கொஞ்ச நாள் முன்னாடிங்க, ஐ மீன் நவம்பர் மாசம் நினைக்கிறேன், நவம்பர் 28 நினைக்கிறேன், நவம்பரா அக்டோபர் 28, ஏன்னா அந்த அந்த நாளில் தான் வந்துட்டு கிட்டத்தட்ட $1.2 பில்லியன் பிட்டு கரெக்ட்னு சொல்லி சொன்னும் போது ஷேர் ரேட் 50 ரூபாயிலிருந்து 78 ரூபா போச்சு. ஆனால் நாங்கள் அந்தளவு இப்போ எதிர்பார்க்கல. இந்த பேரை இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த பேரை வச்சு மட்டும் இப்போ ஷேர் விலையேற போதில் இல்லை. இப்போ இந்த எஸ் பேங்க் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும்னா, அந்த நாலு பேரையும் வந்து இதை இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும். இவங்க இன்வெஸ்ட் பண்ண வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு லாபம், இந்த எஸ் பேங்க்கு லாபம். என்ன பார்த்தீங்கன்னா,
எஸ் பேங்க் ஷேர்ஸ் வந்து நிறைய லூஸ் பண்ணாங்கன்னு தெரியும். நிறைய இன்வெஸ்டர்ஸ் நம்ம சேனல்ல பாக்குறது வந்து 60 ரூபா 70 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிக்காங்க. எனக்கு கேட்கவே மாதிரி இருந்தாலும் ஷேர் மார்க்கெட் நம்ம எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த நல்ல நியூஸ்னால நாளைக்கு எப்படி வேணா ஏறலாம். ஆனா நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் என்னதான் இப்பளுக்கு வந்து ஒரு 2 நாள் ஏறிட்டு 3 நாள் ஏறினா அது செட் ஆகாது. நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு நியாயமான ரீசனால ஷேர் என்னன்னா என்னைக்கும் அந்த ஷேர் பிரைஸ் வந்து நினைச்சு நிற்கும். சோ இப்ப மெயினா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளுங்க, இந்த 4 கம்பெனி கொடுத்துருக்காங்க தெரியுமா, ஜேசி ஃபிளவர்ஸ், அதே மாதிரி ஓ சில்வர் பாயிண்ட் கேபிட்டல், இந்த 4 பேருமே வந்து இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணும். அது சீக்கிரமா இன்வெஸ்ட் பண்ணணும். 10,000 கோடி ரூபாய் அது குறிப்பிட்ட அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். இவங்க இன்வெஸ்ட் பண்ணா என்ன ஆகும் நான் சொல்றேன். டெபாசிட்டர்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் வரும், டெபாசிட் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். டெபாசிட் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும் போது பேங்க் லோன் அதிகமா கொடுக்கும். பேங்க் லோன் அதிகமா கொடுக்கும் போது இன்ட்ரெஸ்ட் அதிகமா சம்பாதிக்கும். அதே சமயத்து இவங்க கேபிட்டல் போட்டதுனால இப்ப இருக்கிற பிரச்சனை தீரும். கேபிட்டல் அடிக்குசி ரேஷியோ பேங்க்கு மாறும். சோ அதெல்லாம் சரியாகும் போது எஸ் பேங்க் வேலை கண்டிப்பா ஏறும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மேனேஜ்மெண்ட் வந்து எல்லாரும் லூஸ் பண்ண கூடாது. மேபி டைம் எடுத்தாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் சரி சொல்லுவாங்கல்ல, மேபி அந்த கேட்டகரியா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எஸ் பேங்க் கண்டிப்பா எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ இதுதான் நாங்க மொத்தமா இந்த எஸ் பேங்க் எடுத்து சொல்ல வந்தது. சோ 2 சொல்லிடுறேன், மறுபடியும் சொல்லிடுறேன், இந்த 4 பார்ட்டிஸ் வந்து கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணாதான் நல்ல லாபம் எஸ் பேங்க். செகண்ட் விஷயம் வந்துட்டு குவார்டர் 3rd ரிசர்வ்ஸ் வந்து ஆன் ஆர் பிஃபோர் மார்ச் 2020 இஷ்யூ பண்ண போறாங்க. இந்த 2 விஷயம் தான் இந்த இதுல இருந்துச்சு நான் மொத்தமா சொல்லிட்டேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சேனல் புதுசா பாக்குற உங்களுக்கு வாய்ப்பு வச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் டெய்லி வரும், இங்கிலீஷும் சரி தமிழும் சரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், அப்புறம் குட் நைட். தேங்க்யூ.